குருநாயகல் சேர்ந்த ஜனாசா 47 வயது ஒரு பெண்மணி இந்த கொரோனாவினால் இறந்திருக்கிறார். இந்த கொரோனாவினால் இறந்தவருடைய ஜனாசாவை எரித்திருக்கிறார். எனவே ஒரு சில ஜனாசாக்கள் தேர்தலுக்கு முன்னர் எரித்தார்கள். எனவே சிங்கள மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் எரிக்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லை என்றால் உலகத்திலே 182 நாட்களில் ஜனாசாக்களை புதைப்பதற்கான அனுமதி கொடுத்திருக்கின்ற பொழுது இந்த நாட்டிலே மட்டும்தான் எரிக்கிறார்கள் என்றால் அதுவும் பெரும்பான்மையான சிங்கள மக்கள் இனவாதிகள் அல்ல. ஒரு சில இனவாதிகளை சந்தோஷப்படுத்துவதற்காக இன்று வைத்தியர்களை சாட்டாக சொல்லி இவ்வாறான ஒரு பெரிய அநியாயத்தை இந்த அரசு செய்கிறது. எனவே எங்களால் தேர்தல் காலத்திலும் இதை நாங்கள் சொன்னோம், இன்றும் நாங்கள் சொல்லுகிறோம். எதிர்காலத்திலாவது இந்த அரசாங்கம் இவ்வாறு மத கடமையிலே கை வைக்காமல், அந்தந்த மதத்தினருடைய உரிமையிலே கை வைக்காமல், அவரவர்களுடைய மத கடமைகளை பேணி நடப்பதற்கு அரசாங்கம் இடம் கொடுக்க வேண்டும். இது அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம். எனவே சர்வதேச நியாயத்தின் அடிப்படையில் உலகமெல்லாம் அங்கீகரித்திருக்கின்ற ஒரு விஷயத்தை இந்த நாட்டில் மட்டும் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் என்று அடம்பிடிப்பதானது ஒரு சமுதாயத்தை, ஒரு மதத்தை இழிவுபடுத்துவதற்கு கேவலப்படுத்துகின்ற ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மிக நொந்து போயிருக்கிறது. எங்களால் இதற்கு மேலே எதையும் செய்ய முடியாது. நாங்கள் பிரதமருடைய வளாகத்துக்கு சென்று அலரி மாளிகையிலே போய் அத்தனை அரசியல் தலைமைகளும் நாங்கள் போன காலத்திலே ஒரு மையத்தை எரிப்பதற்கு முன்னர் போய் கெஞ்சினோம், ஒரு குழுவை போடுங்கள் என்று சொன்னோம். ஒரு டாக்டர் மாரை கொண்ட ஒரு உயர்ந்த குழுவை போட்டு ஆராயுங்கள், நாங்கள் அவர்களோடு போய் விவாதிக்கிறோம். ஏன் இங்கே நீங்கள் இதை அடக்க முடியாது, ஏன் எரிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அவர்களோடு பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள் என்று கூட இதுவரை ஒரு குழுவை கூட, டாக்டர்களை கொண்ட குழுவை கூட இந்த அரசாங்கம் நியமிக்கவில்லை. எனவே 3-2 கிடைக்கலாம் அல்லது 6-5 கிடைக்கலாம் அல்லது 225 அவர்கள் பெறலாம் என்றாலும் இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான். அவன் தான் இந்த நாட்டை ஆளுகிறான், உலகத்தை ஆளுகிறான். அவன் தான் ஆட்சியை கொடுக்கின்றவன், ஆட்சியை பறிக்கின்றவன் என்று நம்புகின்றவர்கள் நாங்கள். எனவே அவ்வாறான நம்பிக்கை இருப்பதனால் நாங்கள் பொறுமையாக இன்னும் நாங்கள் முயற்சிப்போம். இந்த அரசாங்கத்தோடு பேச தயாராக இருக்கிறோம், ஜனாதிபதியோடு பேச தயாராக இருக்கிறோம், பிரதமரோடு பேச தயாராக இருக்கிறோம். இந்த மையத்துக்களை எரிக்கின்ற இந்த அநியாயத்தை, அதாவது அந்தந்த குடும்பங்களுடைய விருப்புக்கு மாறாக செய்வதை இந்த அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எம்மை பொறுத்தவரையிலே பதவி பட்டம் முக்கியம் அல்ல, ஆனால் அரசு நல்லது செய்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக உதவி செய்வோம். அதே போல இந்த மையத்தெரிப்பு போல அநியாயங்களை செய்கின்ற பொழுது அதற்கு எதிராக நாங்கள் நிச்சயமாக குரல் கொடுப்போம், செயல்படுவோம். நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம், அடிப்படை மனித உரிமை வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். நியாயம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். நியாயம் கிடைக்கவில்லை என்றால் ஜெனீவாவுக்காவது போய், சர்வதேசத்துக்காவது போய் இந்த அநியாயத்துக்கு எதிராக நாங்கள் எம்மாலான அத்தனை முயற்சிகளை நாங்கள் செய்வோம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.